beautiful melody. Thank you, friends. Now I would like to call our friend Shivani of grade 7 to give a Tamil speech. சிவானி நான் தங்கள் முன் வாய்மைய வெல்லும் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். அவையோருக்கு என் அன்பான வணக்கம். யாமையா கொஞ்சவற்று இல்லை எனதொன்றும் வாய்மை நல்லதிர என்றார் வள்ளுவர். அறங்களில் தலையாயதும் நிலையாயதும் வாய்மையே ஆகும். கதிரவனை சில நேரம் கார்முகில் மறைப்பது போல வாய்மையை சில நேரம் சூழ் கவ்வும். ஆனால் வாழ்வியே இறுதியில் வெல்லும். நம் அனைவரும் சத்தியம் உண்மை என்பவற்றை கடைபிடித்து வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நீடிக்கும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையிலா செயல் என்கிறார் வள்ளுவர். பிறருக்கு தீங்கு விளைவிக்காத செயல்களும் வாய்மை என்னும் வகைக்குள் அடக்கப்படுகின்றன. ஒழுக்கம் நிறைந்த மனிதர்கள் வாய்மையினை கடைபிடிப்பார்கள். நம் முன்னோர்கள் சத்தியம் உண்மை என்பவற்றை கடைபிடித்து வாழ்ந்தார்கள். வாய்மையின் வழியில் வாழ்பவர்கள் வாழ்வில் சிறப்படைவார்கள். வாய்மை என்பது உயர்ந்த அறநெறி. மனிதன் வாழ்வில் மனசாட்சிக்கு ஏற்ப வாழ்வதனையும் வாய்மை என்று கூறலாம். நன்மையினை பயக்கமாக இருந்தால் பொய் கூறுவது கூட நன்மையே பயக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனை பொய்மையும் வாய்மை இடத்தே புரை தீர்த்த நன்மை பயக்கும் என்று கூறுகிறார். தன் வாழ்வில் எந்த நிலை வரினும் மனம் தளரா சத்திய வழி நின்றவர்கள் என்றும் மங்கா புகழ் உடையவர்களாக இம்மண்ணில் வாழ்ந்து போயுள்ளனர். உதாரணமாக நம் ஹரிச்சந்திரன் தன் வாழ்வனைக்கும் எவ்வகையான துன்பங்கள் வேதனைகள் வந்த போதிலும் மனம் நேர்மை தவறாது பொய் உரைக்காது வாழ்ந்தார். வாய்மையின் வழியில் வாழ்பவர்களை இறைவன் சோதிப்பான். ஆனால் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். வாய்மை தவறியவர்களுக்கு நிறைவே கொடுப்பான். ஆனால் கைவிட்டு விடுவான். எனவே நாமும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும். பொய்கள் புயல் போல் வீசும். ஆனால் உண்மை மெதுவாய் பேசும். வினை விதைத்தவன் வினை ஏற்பான் என்பதை போல நேரிய வழி சென்றவர்கள் வேதனைகள் அனுபவித்தாலும் அவர்கள் நிச்சயம் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைவார்கள் என்பதே திண்ணம். வாய்மையே வெல்லும். உலகம் அதை சொல்லும். உண்மை தடுமாறு செய்யலாம். ஆனால் தடுமாறு செய்ய இயலாது. அறம் பேசி அறத்தின் பக்கம் இன்னும் நண்பா தடை தீர்வரையிலும் அறமே வெல்லும். நன்றி.